கிரேட்டவர் எல்லாத்துக்கும் காட்டிய தீவம் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை டிங் டிங் டிங். நான் இப்போ கேபிள்ல ஒரு தீபம் செய்ய போறேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் தேவைப்படும். அதுக்கப்புறம் ரவுண்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் தான் வளையல் எடுத்துக்கோங்க. டேப் இருந்துச்சுன்னா டேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன், சிசர், பென்சில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேப்பரை நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு, நல்ல ஃபோல்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த மாதிரி மடக்கிட்டு, இந்த மாதிரி வந்து மடக்கிட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பேப்பருக்குள்ள வந்து சர்க்கிள் போட போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வளையல வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளுக்குள்ள ரவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இப்படி மடக்கிருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்மளுக்கு நிறைய பேப்பர் கிடைக்கும், அதுக்காக தான் இப்படி நம்ம மடக்கியிருக்கோம். சரி, நம்ம இப்போ வந்து ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வெட்டணும். நான் இங்கே பாருங்க, நான் கட் பண்ணோன்னே எனக்கு எவ்வளோ பேப்பர்ஸ் அழகழகாக குட்டி குட்டியாக கிடைச்சிருக்குன்னு. நான் நீங்களாம் அழகாக கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம மறுபடியும் மடக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடக்கு, அதுக்கப்புறம் இங்கிட்டு கூடி ஒரு மடக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மடக்கியாச்சு, அடுத்து என்னதுன்னு போய் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கம் எடுத்து, இப்போ நம்ம இந்த கம் எடுத்து இந்த இதை எடுத்து இந்த நடுவு சைடில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு இந்த கம் எடுத்து இங்கே பிடி ஒட்டிட்டு இந்த ரெண்டு இடத்தையும் சுரிய ஒட்டணும். கட்டுறேன் ஒட்டிட்டு ஓகே, இப்படி வச்சும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேன் மாதிரி அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த எண்டையும் நம்ம ஒட்டணும். ஓகேவா? அந்த இருக்கு கம்மு. ஓகே, நான் இங்கே கையில் ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு விளக்கு கிடைக்கும். இது வந்து விளக்கோட கீழ்ப்பகுதி. நம்ம இதெல்லாம் மேல் பகுதி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தீபம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கம் அப்ளைலாம் பண்ணி வச்சுருக்கனா, இந்த நடு பகுதியில் இந்த பேப்பர்லேயே அழகான சூப்பரான க்யூட்டான விளக்கு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் கூட இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்கிறத பார்த்து. ஆனால் இது எங்களுடைய மம்மியோட ஹெல்ப்பால் தான் நான் செஞ்சேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை